தொடர்ந்தும் வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் முதல் பகுதியான உலக பொதுமறை பகுதியை தொடர்ந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். நிலக்ஷி, எங்களுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் பொதுவாக பல்வேறு பட்ட விடயங்கள் பல தலைப்பினூடாக பேசுவது வழக்கம். இன்றைக்கும் நாங்கள் சில விடயங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இது விமர்சனம் சம்பந்தமாக. விமர்சனம் வந்து ஒருவரை ஏற்றும், அதே நேரத்தில் தாழ்த்தும் என்று கூட சொல்லலாம். பொதுவாக வந்து பெண்ணாக பிறந்த அத்தனை பேர் பல விமர்சனங்கள் வரும். பொதுவாக ஒருவர் வந்து முன்னுக்கு வரணும் என்று நின்றாலே அவருக்கு வந்து பல விமர்சனங்கள் வரும். அதையும் தாண்டி பெண் என்ற ரீதியில வந்து பெண் தன்னுடைய லட்சியங்களை, தன்னுடைய சாதனைகளை வந்து அவள் அந்த சாதனைகளை நிகழ்த்துவதற்கு, அவள் முன்னோரி செல்வதற்கு பல தடைகள், அதே விதத்தில் பல விமர்சனங்கள் வரும். நிச்சயமாக, குறிப்பாக பார்க்கின்ற போது டினோஜா, இப்ப வந்து நீங்க சொல்வது போல் விமர்சனம் என்பது பொதுவாக எல்லாருக்குமே வரும். ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எல்லாருக்குமே விமர்சனம் வரும். அதாவது ஒரு தொழில் சார்ந்து நாங்க வெளிக்கிடுகின்ற போது நிறைய விமர்சனம் வரும். குறிப்பா நீங்க சொல்வது போல் நாங்க பெண்ணை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த காலகட்டம் கொஞ்சம் அருகி போய்விட்டதான். ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு துறைக்கு வந்து ஒரு பெண் வருகின்றாள் என்று சொன்னால் நிச்சயமாக வந்து அவளுக்கு எதிரான நிறைய விமர்சனங்கள் வீசப்படும் என்று சொல்லலாம். குறிப்பாக முக்கியமான விமர்சனம் என்று பார்க்கின்ற போது, இந்த ஊடகத்துறையில ஒரு பெண் வந்து கால் பதிக்கின்ற போது நிறைய விமர்சனம் வரும். குறிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க, ஊடகத்துல இருக்கிற பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஆனால் என்ன காரணம் எங்களுக்கு தெரியும், ஊடகத்துல இருந்தா எப்படித்தான் இருப்பாங்க, அப்படி கிடையாது. எல்லா தொழிலையுமே வந்து தப்பு கெட்டது எல்லாமே இருக்கும். ஊடகத்துல இருக்க ஒரு பெண் தான் தப்பு பண்ணுவான்னு கிடையாது. அவள் நிறைய விஷயங்களை வந்து ஊடகத்துல இருந்து சாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு நடிகையாக, அதாவது அவங்களுக்கு நடிகையாகி நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும். அது அப்படி வருகின்ற போது கூட நிறைய விமர்சனம் வரும். இவள் ஒரு நடிகை தான், இவள் இப்படித்தான் இருந்திருப்பா, அப்படித்தான் நாங்க போயிட்டு பார்க்கல, அவள்கிட்ட நிலைமையை நாங்க போயிட்டு பார்க்கல, அவள்கிட்ட சுச்சுவேஷன் அவளுக்கு தான் தெரியுமே, இந்த மாதிரி நான் இருக்கேன், இப்படி வந்து என்னுடைய லட்சியம், அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருப்பேன், யார் என்ன கதைச்சாலும் பிரச்சனை இல்லை. அது ஒரு நடிகைக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப ஊடகத்தை என்று பார்க்கின்ற போது, இப்ப ஒரு நாங்க முன்னாடி வந்து இப்ப பரவாயில்ல, இப்ப நாங்க வந்து டிவில இருந்தாலே பல விமர்சனங்களும், டிவில இருக்க பிள்ளை இப்படித்தான் இருக்கும் என்ன மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பரவாயில்ல, அது மருகி போய்விட்டது. டிவில இருக்க பிள்ளைங்களும் ஓகே என்ன மாதிரி இருக்கு, ஏன் அப்படியான ஒரு விமர்சனங்கள் இருக்குன்னு தெரியல. குறிப்பாக இப்ப எல்லாருமே வந்து நாங்கள் இப்ப இந்தியாவை எடுத்துக்கொண்டாலுமே, இந்தியால வந்து நடிகைமார்களுக்கு எதிரான நல்ல கருத்துக்களும் இருக்கு, தூக்கி வைக்கிறவங்களும் இருப்பாங்க, தலையில தூக்கி வைக்கிறவங்களும் இருக்காங்க, கீழே இறக்குறவங்களும் இருக்காங்க. அதாவது இந்தியாலையும் இருக்குன்னு சொல்லலாம். இந்தியால வந்து நடிகைன்னு சொன்னா அவங்க அப்படித்தான் இப்படித்தான் மாதிரியும் கதைக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனா தூக்கி ஏற்றுறவங்களும் இருக்காங்க. ஏத்தாவிட்டாலும் பரவாயில்லை, யாரையுமே இறக்க கூடாது, அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் உண்மையிலுமே சொல்லலாம் டினோஜா, விமர்சனங்கள் வந்து எங்களை இன்னும் இன்னும் வளர்த்துவிடும். 1000 பேர் 1000 கதை சொல்லுகின்ற போது நாங்கள் அதுல இருந்து நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க நல்ல விஷயங்களையும் சொல்லுவாங்க, பிளஸ் மைனஸான விஷயங்கள் சொல்லுகின்ற போது எங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில விமர்சனங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், சில விமர்சனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையில, இல்லையா? உண்மைதான், விமர்சனங்கள் வந்து நல்லதாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்றதா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க சொன்னது போல ஊடகத்துல ஒரு பெண் வந்து வேலை செய்கிறாள் என்று சொன்னால் அவளுக்கு வந்து எதிரான விமர்சனமும் வரும், அதே நேரத்துல வந்து நல்ல விமர்சனமும் வரும். எதிரான விமர்சனத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வாறு? நாங்கள் திருந்துவதற்காக. நல்ல விமர்சனங்களை, நல்ல விமர்சனங்கள் வந்தாலும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல வந்து எதிரான விமர்சனங்கள் வந்தால் இது ஏன் இவ்வாறு வந்தது என்பதை நாங்கள் வந்து கண்டறிய வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னா விமர்சனங்கள் வந்து எங்களுக்கு அடுத்தபடியே நோக்கி செல்வதற்கான ஒரு மட்டத்துக்குள்ள நாங்க போறோம். ஆனா உண்மையிலுமே இப்ப எந்த தொழிலாக இருந்தாலும், இப்ப டாக்டரா இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், போலீஸ் அதிகாரி, இப்படி என்னவா இருந்தாலுமே வந்து பிளஸா சொல்றவங்களும் ஒரு பக்கம், உயர்த்தி சொல்றவங்களும் இருப்பாங்க, மைனஸா சொல்றவங்களும் இருப்பாங்க. நாங்க மைனஸா சொல்றவங்கள தூர தள்ளி விட்டு போறோம். நல்ல விமர்சனங்களை வந்து எடுத்துக்கொள்ளணும். உங்களை வாழ்க்கை இன்னும் இன்னும் வளர்த்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது பெண்களுக்கு எதிரான விமர்சனம் மட்டும் கிடையாது, எல்லாரும் கோவிக்க போறாங்க, ஆண்களுக்கு எதிரான விமர்சனங்களும் நிறையவே இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய விடயங்களை தொடர்பாக கதைக்கலாம். விமர்சனம் என்பது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம், இல்லையா? அந்த தலைப்புல பேசுறது உண்மைதான் அன்பு லட்சி. அதாவது பொதுவாக நாங்கள்
சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா நான் நீங்களும் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறோம். இதற்கு கூட நல்ல விமர்சனம் வரலாம். அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து முகபுத்தத்துல கீழே பதிவிடும் போது கீழே தப்பான விமர்சனங்களும் வரும், நல்ல விமர்சனங்களும் வரும். அதுல நல்ல விமர்சனங்கள் எடுத்துக்கொள்ளும், அந்த தப்பான விமர்சனங்களையும் எங்களை வளர்த்து விடுறதுக்கான நல்ல விமர்சனங்களும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா விமர்சனங்களை வந்து நாங்கள் எது வந்தாலும் அதனை வந்து ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு வந்து வேண்டும். தொடர்ச்சியாக விமர்சனம் சம்பந்தமாக இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து நிகழ்ச்சியில வந்து மதம் சார்பான நச்சுதனை பகுதிகள் அடுத்து இணைந்து கொள்வோம். கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பார், நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணம் ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணம் ஐயப்பா. நேற்றியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா, நேர்ச்சியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணம் ஐயப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணம் ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா, ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேங் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பெற்றோர்களுடைய அன்பும் ஆசியும் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இப்பொழுது ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்து இன்று இரண்டாவது நாள். இந்த மாலை அணிகின்ற பக்தர்கள் மாலை அணிந்ததும் சுவாமி என்று அழைக்கப்படுவது. மாலை அணிவதற்கு முன்பு அவர்களெல்லாம் தாய் தந்தையர்களை பாத பூஜை பண்ணி, பெரியோர்களை தாத்தா பாட்டி இருந்தால் வயதிலே மூத்தவர்கள் அண்ணா அண்ணி அத்தை மாமா இவ்வாறு வயதான பெரியவர்களை எல்லாம் பணிந்து அவர்களுக்கு ஆசி பெற்றுக் கொள்ளுகின்ற சிறப்பு என்றால், மாலை அணிந்த விண்வர்கள் சுவாமி என்ற அந்த உயர்ந்த புனிதமான நிலைக்கு வருகின்ற பொழுது, அதன் பின்பு அவர்கள் பெற்றோர்களையோ மற்றவர்களையோ காலிலே விழுந்து கும்பிடுகிறார்கள். மாலை அணிந்த சுவாமிகளை மட்டும்தான், ஒரு மாலை அணிந்த சுவாமி இன்னொரு மாலை அணிந்த சுவாமிகளை பாதங்களை தொட்டு வணங்குகின்ற ஒரு சிறப்பு. இது பல எண்மங்களிலே புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் இந்த மலை யாத்திரை, இந்த புனித யாத்திரைக்கு மாலை அணிகின்ற பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு உன்னதமான விரதம். நாங்கள் இந்த விரதங்கள் தோறும் பல்வேறு வகையான விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்றோம். ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒவ்வொரு விரதங்கள், சிவராத்திரி விரதம், நவராத்திரி விரதம், கந்தசஷ்டி விரதம், கேதாரகௌரி விரதம், பிள்ளையார் கதை, விநாயகர் சஷ்டி விரதம், மாதங்கள் தோறும் சௌத்தி விரதம், ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது விரதங்கள் என்று இந்த பல விரதங்களை எல்லாம், இந்த அனைத்து விரதங்களையும் விட ஒரு வித்தியாசமான அதி உன்னதமான மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இந்த ஐயப்பனுடைய விரதம் தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் சிந்திப்போம் என்று கூறி, இன்றைய தினம் இந்த சர்வாலய தீபம் தீப
ஒளியை ஏற்றி வைத்து வழிபாடு செய்கின்றதாகிய அக்னி வழிபாட்டோடு கூடிய கார்த்திகை விளக்கீடு என்று சொல்லிக்கொள்வார்கள். வீடுகள் தோறும் விளக்குகள் ஏற்றி வைத்து மாட மாளிகைகளிலே, மாடங்களிலே, ஜன்னல்களிலே, வாசல் படிகளிலே எல்லாம் தீபங்களை ஏற்றி வைத்து வீட்டு வாசலிலே பெரிய தகழியிலே ஒரு பெரிய பாத்திரத்திலே கூட அந்த தீபத்தை ஏற்றி வைப்பது. இவ்வாறு இருள் அகன்று ஒளி பிரகாசம் கிடைக்கின்ற வகையிலே ஜெகஜோதியாக இந்த தீபங்களை ஏற்றி வைப்பது. இந்த மின்சார விளக்குகளெல்லாம் அணைத்துவிட்டு இன்றைய தினத்திலே தீபங்களினாலே சுற்றி விளக்குகளோ குத்து விளக்குகளோ நமக்கு அமைகின்ற பொழுது அவற்றை வைத்து அந்த தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்கின்ற, ஜோதி வடிவமாக செய்கின்ற இந்த சர்வாலய தீபம் என்கின்றதாகிய இந்த தீபத்திருநாள் என்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது. அனைத்து வீடுகளிலும் இல்லங்கள் தோறும் விளக்கேற்றுகின்ற நாள். அதேபோல் நாளைய தினம் குமாராலய தீபம், மறுநாள் விஷ்ணுவாலய தீபம் என்று இந்த தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு முறை இந்த திருவிளக்கீடு, கார்த்திகை மாத திருவிளக்கீடு. நாங்கள் பஞ்சபூதங்களாகிய இந்த பிருத்திவிய பூ தேயு வாயு ஆகாசம் என்கின்ற நிலம் நீர் நெருப்பு காற்று வழியிலே இந்த நெருப்பை அக்னியை வழிபாடு செய்கின்ற ஒரு சிறந்த நாளாக, ஜோதிஸ்வரூபமாக இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாக இருந்தவன், இந்த ஜோதி என்கின்ற பொழுதே அங்கே அந்த ஒளிப்பிரகாசம். அதனால தான் சபரிமலையிலே மகர ஜோதி. இப்போ மகர ஜோதி என்கின்ற பொழுது பலருடைய உள்ளத்திலும் அந்த ஜோதிக்கு பெயர் மகர ஜோதியாக்கம் என்று எண்ணிக்கொள்வார்கள். மகர ஜோதி என்பது அல்ல, மகர என்பது தை மாதத்தை மகர மாதம் என்று சொல்லிக்கொள்வார்கள். அதனாலே அந்த தை மாதத்திலே சுவாமி ஐயப்பன் ஜோதியாக காந்தமலையிலே தெரிவதனாலே மகர மாதத்து ஜோதி மகர ஜோதி. என்னுடைய தொடர்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம், அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களான சுபம். இறையேசுவில் என்னான் புனஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் தங்களுடைய பணி வாழ்விலே முழுமையாக ஈடுபட்டு அவர்கள் உழைத்து கொண்டிருந்தார்கள். பல மக்கள் பெருந்தொகையாக இயேசுவை நாடி வந்தார்கள். அவர் நெடுநேரம் அவர்களுக்கு போதித்தார். அவர்களுடைய நோய் நொடிகளிலே இருந்து குணம் பெற வேண்டும் என்று அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்காக மன்றாடி அவர்களை குணமாக்கி இவ்வாறு அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுக்கு தேறுதலாகவும் இருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் நாள் பூராக தங்களுடைய பணிகளிலே ஈடுபட்டு இருந்ததினாலே அவர்களை பார்த்து இயேசு கூறுகின்றார், சற்று நீங்கள் இந்த மக்களிடம் இருந்து உங்களை தனிமைப்படுத்தி அமைதியாக நாங்கள் இளைப்பாறுவோம். இந்த தனிமையாக இளைப்பாறுதல் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு அன்பான அழைப்பு. ஒரு தாய் அல்லது தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவது, அவர்களை தனிமைப்படுத்துவது, அவர்களுடைய உடலும் உள்ளமும் அந்த தனிமையிலே அவர்கள் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக. எங்களில் பலர் நேரமில்லை நேரமில்லை என்று நாங்கள் ஓடோடி உழைக்கின்றோம், வேலை செய்கின்றோம், பல வழிகளிலே ஈடுபடுகின்றோம். நாங்கள் அங்கும் இங்கும் நாங்கள் திரிகின்றோம், அலுவலாக இருக்கின்றோம், ஈடுபாடாக
முழு நேரமும் அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய உடல் சோர்ந்து போகின்றது, எங்களுடைய உள்ளம் சோர்ந்து போகின்றது, எங்களுடைய அறிவு ஆற்றல்கள் எல்லாம் அவை வலு குறைந்து போகலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இயேசு தனிமையாக தனிமையான ஒரு இடத்துக்கும் தனிமையான ஒரு சூழலுக்கும் தம்முடைய சீடர்களை அழைப்பது சற்று நேரம் அவர்கள் தங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் இறைவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. பல்வேறு வேலை பழுக்கள் மத்தியிலும் நாங்கள் சில நிமிடங்களை ஒதுக்கி நாங்கள் எங்களோடு இருப்பது என்பது ஒரு எங்களுடைய வாழ்வுக்கு அவசியமானதொன்றாகும். ஏனென்றால் அந்த தொடக்க நூலிலே இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லி ஒரு வாரத்தை 7 நாட்களாக பிரித்து 6 நாட்கள் இந்த இறைவன் உலகத்தை படைத்தார், ஒவ்வொன்றாக படைத்து 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 அவருடைய வேலையிலே ஈடுபாடாக இருந்த இறைவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று அழகாக வேத நூல் கூறுகின்றது. இறைவன் ஓய்ந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஓய்வு என்பதை ஓய்வு நாள் என்று யூத சமயத்திலே ஓய்வு நாளை கடைபிடிப்பது மிக மிக அவசியமானது என்று பல சட்டங்களையும் திட்டங்களையும் அவர்கள் போட்டு மக்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். இவ்வாறு எங்களுடைய அன்றாட வாழ்விலே ஞாயிற்றுக்கிழமையை ஒரு ஓய்வு நாளாக விடுமுறையாக இந்த எங்களுடைய ஒவ்வொரு நாடும் தங்களுடைய அந்த சமூகத்திற்கு ஒரு சட்டமாக ஒழுங்காக கொடுத்திருக்கின்றது. அந்த ஓய்வு என்பது வெறுமனே ஒரு சட்டமாக நாங்கள் கடைபிடிக்காமல் அனுதினம் நாங்கள் செய்கின்ற வேலைகள் மத்தியிலே ஓய்வு என்பதும், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் சில நாட்களை சில மனத்தியாலங்களை சில நிமிடங்களை நாங்கள் ஒதுக்கி எங்களோடு நாங்கள் தங்கி இருப்பதும், எங்களை நாங்கள் ஆய்ந்து பார்ப்பதற்கும் நாங்கள் இளைப்பாறுவதற்கும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் மீட்டல் செய்வதற்கும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக எந்த நிலையிலே இருக்கின்றோம் என்ற ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்கும் அதனூடாக எங்களுடைய வாழ்வு மென்மேலும் முன்னேறி செல்வதற்கான வழி பிறப்பதற்கு இந்த ஓய்ந்திருத்தல் ஓய்வு பெறுதல் என்பது இளைப்பாறுதல் என்பது எல்லா மக்களுக்கும் எல்லா பருவங்களிலும் எல்லா சூழல்களிலும் அது தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது ஒரு ஆன்மீக முயற்சியாகும். இந்த ஓய்வு பெற்று ஓய்ந்து இருந்தல் என்பது தனிமைப்படுத்தி நாங்கள் இந்த தொற்று நோயிலே இருந்து எங்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதனாலே இந்த தொற்று நோய் எங்களுக்கு பரவாமலும் நாங்கள் பரப்பாமலும் இருப்பதற்கான ஒரு வழிமுறையாக சொல்லி தருவது போல எங்களுடைய ஆன்மீக வாழ்விலும் எங்களுடைய மனித சாதாரண வாழ்விலும் சில நிமிடங்களை நாங்கள் ஓய்ந்திருத்தல் என்ற அந்த பயிற்சியினூடாக அந்த வாழ்க்கை முறையினூடாக எங்களுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவாராக. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மக்காரிம அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ்வுத்தாலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே
மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். இப்படி வ இன்னக லஅலா குலுக்கின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹு தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும், வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும், அவர்களை வரலாறு பேச வேண்டும், அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.